இந்த sarees எல்லாமே எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா இளம்பிள்ளை அப்படிங்கற ஒரு இடத்துல இருந்து தான். Channel இன்னைக்கு என்ன சமையல் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஷாப்பிங் vlog தான் என்னன்னு பாத்தீங்கன்னா sarees இங்க வச்சிருக்கேன் சோ டைட்டில் பார்த்திருப்பீங்க நமக்கு பேபி ஷவர் வர போகுது 5th மந்த்க்கு ஆனா பேபி ஷவருக்கு வந்து நமக்கு மீனாட்சி அம்மாவே saree எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன் நமக்கு அதுக்கு அப்புறமா வந்து ஒரு அவுட்டோர் ஷூட் இருக்கு அதுக்கு அப்புறமா ஒரு ஸ்கூல்ல இன்வைட் பண்ணிருக்காங்க அப்புறம் Black Sheep Awards இருக்கு அதுக்கு எல்லாம் சேர்த்து இதில இருந்து செலக்ட் பண்ணலாம் அப்படி நினைச்சேன் ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பத்தி தெரியும் நான் வந்து பட்டு saree person கிடையாது அதாவது சாரிக்கு வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்குனது கிடையாது இப்போ இந்த பேபி ஷவருக்கு வந்து நான் அந்த ட்வீட்டி threadsல வந்து blouse கொடுக்கும்போது saree வந்து சிம்பிளா இருந்தாலும் அதாவது விலை கம்மியா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் ஆனா விலை கம்மியா தான் இருக்கும் ஆனா blouseல வந்து ஹெவி வர்க் பண்ணாலே அது வந்து ரொம்ப ஒரு ரிச் லுக் கொடுக்கும் சோ அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து நிறைய பட்டு saree செலவு பண்ணனும் அப்படிங்கற மைண்ட் செட் எனக்கு பட் நிறைய பேருக்கு பட்டு saree பிடிக்கும் ஒவ்வொருத்தரோட டிஃபரன்ஸ் சோ maximum sarees 850 rupees தான் வச்சிருக்கேன் ஒரு சில sarees மட்டும் 1800 சோ எனக்கு தெரிஞ்சு இதுல maximum amountல இருக்கிற sareesனு பாத்தீங்கன்னா 1800 தான் 2000 க்கு மேல எந்த sareesம் இல்ல சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படி நினைச்சேன் இந்த sarees எல்லாமே எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா இளம்பிள்ளை அப்படிங்கற ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம எல்லாரும் நிறைய வீடியோஸ் பாத்துறோம் நானுமே வந்து நிறைய வீடியோஸ் பாத்துர்க்கேன் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அக்கா கூட சொல்லுவா நீ வந்து இளம்பிள்ளை sarees ட்ரை பண்ணு அப்படினா எனக்கு ரிவ்யூக்கு நிறைய ஈமெயில் வரும் பட் நான் இதுவரைக்கும் அக்செப்ட் பண்ணது கிடையாது சோ மீனாட்சி அம்மா வந்து இந்த வீடியோ போட்டுதாங்க sareesம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நீங்க sarees அனுப்புங்கன்னு சொல்லிருந்தேன் இதல இருந்து எனக்கு தேவையான sarees நான் செலக்ட் பண்ண போறேன் சரி அப்படியே ரிவ்யூவும் கொடுத்துறலாம் அப்படி நினைச்சேன் இப்போ இங்க இருக்குது பாத்தீங்கன்னா 22 sarees கிட்ட அம்ச்சிருக்கேன் So first பார்த்ததுமே different colors and different patterns இருக்கு so நிறைய collections இருக்கு அவங்க WhatsApp group வச்சிருக்காங்க so நம்ம அந்த WhatsApp groupல join பண்ணிட்டோம்னா நம்ம வந்து collections update ஆகாங்க அதுல வந்துட்டே இருக்கும் நம்ம அது மூலமா ஆர்டர் பண்ணிக்கலாம் so first வந்து எனக்குன்னு ஒரு சில favorites இருக்குல டக்குன்னு பார்த்த உடனே அது மாதிரி sarees நான் உங்களுக்கு காட்றேன் first எனக்கு இந்த saree ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதோட color combination ஆகட்டும் pattern ஆகட்டும் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு பல்லு வந்து நமக்கு இந்த ஒரு மாதிரி பாட்டில் green கலர் அதுல வந்து சில்வர் saree மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இன்னொன்னு பிடிச்சது பாத்தீங்கன்னா 850 rupees தான் இந்த saree ரொம்ப நல்ல கிராண்ட் லுக் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் சோ என்னோட ஸ்கின் டோனுக்கு எப்பவுமே இந்த மஸ்டர்ட் yellow மாதிரி கலர்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படினு எனக்கு தோணும் நான் போட்டுக்கிறது கிட்டத்தட்ட அதே கலர் தான் நினைக்கிறேன் சோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு and 850 rupees க்கு வந்து கண்டிப்பா worth அப்படினு நான் சொல்லுவேன் அடுத்த saree இதுதான் இந்த ரெட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் ரெட் அண்ட் ப்ளூ வந்து ஒரு கிளாசிக்கான கலர் காம்போ அப்படினு சொல்லுவேன் இதுல வந்து கோல்டன் saree work கொடுத்திருக்காங்க அதனால பார்க்கிறதுக்கே ரொம்ப கிராண்டா இருக்கு இதெல்லாம் பட்டு saree இல்லனாலுமே நமக்கு வந்து கட்டும்போது அந்த ஒரு லுக் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் எப்பவுமே சொல்லுவேன் sarees வந்து அந்த அடங்கற மாதிரி அதாவது சொல்ற பேச்சை கேக்கும் அப்படினு சொல்லுவேன் அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அழகா அந்த ஷேப் புடிச்சதுனா ரொம்ப அழகா இருக்கும் ஹஸ்பண்ட் மாதிரியோ வைஃப் மாதிரியோ ரெண்டு பேர் மாதிரியோ சோ அப்படி இருந்துச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படினு சொல்லுவேன் சோ இந்த மெட்டீரியல் வந்து அது மாதிரி தான் இருக்கு பார்த்தாலே தெரியும் ஃபோல்ட் எல்லாமே ரொம்ப அழகா நிக்குது சோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு and இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 900 rupees தான் அடுத்து இந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சது एक्चुअली நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காட்றது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச sarees காட்றேன் இந்த saree வந்து இந்த peacock blue கலர் சொல்லுவோம்ல அந்த blue கலர் with black கலர் border ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் எத்தனை பேருக்கு இந்த கலர் காம்போ பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நிஜமா சொல்றேன் ரொம்ப அழகா இருக்கும் இது வந்து எல்லா ஸ்கின் டோனுக்குமே மேட்ச் ஆகும் அப்படினு எனக்கு தோணி இருக்கு இதுலயும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி இதுலயும் வந்து கோல்டன் saree work தான் கொடுத்திருக்காங்க சோ இதுல பல்லு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டபுள் ஷேட் மாதிரி இருக்கு Blackனு சொல்ல முடியாது Greenனு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு டபுள் ஷேட்ல வந்து உங்களுக்கு பல்லு கொடுத்திருக்காங்க இங்க கீழ border வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நல்ல பெரிய border அதுல வந்து உங்களுக்கு மயில் டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க இங்க ஒரு border இருக்கு சோ இது ரொம்ப அழகா இருக்கு நல்லா இருக்குறாங்க And this price is 870 rupees. I actually the price we have so, if you 870 rupees, you can get grand blouse. நல்ல fair skin tone க்கு வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். ஏனா dark green color. இதுல வந்து இந்த temple design சொல்லுவாங்கல golden அதாவது பக்கா golden கலர்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. இது வந்து borderless saree தான். border இருக்காது. ஆனா உங்களுக்கு அந்த border இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி designs கொடுத்திருப்பாங்க. பல்லு வந்து செம்ம கிராண்டா இருக்கு. அந்த golden saree work கொடுத்திருக்கிறதுனால பார்க்கிறதுக்கே ரொம்ப கிராண்டா இருக்கு. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்குலாம் போடலாம். ஏனா அந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு grand look இருக்குிறதுனால பார்க்கிறதுக்கே அழகா இருக்கும் உங்களுக்கு. இதோட price பாத்தீங்கன்னா 900 rupees. அடுத்ததும் கிட்டத்தட்ட அதே blue color தான். அந்த peacock blue சொன்னேன்ல, peacock blue plus இந்த royal blue சேர்ந்து இதோட price வந்து 1200 கொஞ்சம் body full-ஆவே வந்து உங்களுக்கு அந்த zari work கொடுத்திருக்காங்க and border-உம் வந்து நல்ல பெரிய border இதோட color combination-உம் அழகா இருக்கு border-லயும் full-ஆ work இருக்கு உங்களுக்கு இந்த saree-ல எங்கயுமே வந்து plain அதாவது gap இருக்கு அப்படினு சொல்ல முடியாது border-லயும் full work கொடுத்திருக்காங்க இந்த body-லயும் வந்து full work so இதுவும் ரொம்ப grand-ஆ இருக்கு சிம்பிளா பிரெஃபர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்காது பட் கிராண்டா ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்க போடுவீங்க அப்படினா கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும் சோ அடுத்த சாரியும் 850 தான் இந்த கலர் எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் பிடிச்சிராது பட் கட்டும்போது ரொம்ப அழகா இருக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் பிரைட்டான ஒரு green color with pink ரெண்டுமே வந்து ஒரு பிரைட்டான கலர்ஸ் கான்ட்ராஸ்டான கலர்ஸ் ஆனா ரொம்ப அழகா இருக்கும் இதுல வந்து medium size border தான் ரொம்ப பெரிய border கிடையாது ஆனா ரொம்ப ஒரு ட்ரெடிஷனலான ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க பாடியிலயும் உங்களுக்கு இந்த வந்து zari work கொடுத்திருக்காங்க சோ இதோட பல்லு வந்து நான் உங்களுக்கு காட்றேன் பல்லு வந்து ஃபுல்லா இந்த இது வந்து ராணி pink னு சொல்வாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ராணி pink சில பேருக்கு அடிக்கும் அப்படிங்கற feel இருக்கும் பட் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ராணி pink-ம் இந்த golden zari work-ம் சேரும்போது அழகா தான் இருக்கு பார்க்கிறதுக்கு சோ bright colors பிடிக்கிறவங்களுக்கு இந்த saree கண்டிப்பா பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு வந்து லைட் கலர்ஸ் சிம்பிளா இருந்துச்சுனா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு வந்து எப்படி பிடிக்கும் அப்படி மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஹெவி வர்க் வச்சதா இல்ல பிரைட் கலர்ஸா அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகே அடுத்து இந்த saree தான் 870 rupees தான் 870 rupeesக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுமே கொஞ்சம் bright color தான் bright yellow பட் இந்த கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதாவது இந்த bright yellow and black வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சோ again இதுவும் வந்து bright colors பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா கட்டும்போது ரொம்ப கிராண்டா இருக்கும் ஒரு கான்ட்ராஸ்டான ப்лауஸ் ஏதாவது போட்டு கட்டும்போது கண்டிப்பா ரொம்ப அழகா இருக்கும் இதுலயும் border வந்து கொடுத்திருக்காங்க உங்களுக்கு அடுத்த saree இது 1300 ரேஞ்ச்ல இது ரொம்ப கிராண்டா இருக்கு அதாவது நம்ம போட்டாலே நம்ம தான் வந்து highlight of the day அப்படிங்கற மாதிரி இருக்கும் ஏனா பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா இது வந்து red and blue combo-ல இருக்கு இந்த ரெட்ல எல்லாமே ஃபுல்லாவே வந்து இந்த silver zari workல வந்து குட்டி குட்டி பேட்டர்ன்ல அப்படி நிறைய கொடுத்திருக்காங்க சோ ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு work இருக்குிறதுனால செம்ம கிராண்டா இருக்கு இதோட பல்லு காட்றேன் பாருங்க இங்க பாருங்க அதுலயுமே வந்து full silver zari work கொடுத்திருக்காங்க சோ ரொம்ப கிராண்டான லுக்க உங்களுக்கு இந்த கிராண்டான sarees வேணும் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு இல்ல உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படினா கண்டிப்பா இத பிரெஃபர் பண்ணுங்க வீடியோ கால்ல வந்து அக்காக்கு காமிச்சிட்டேனா அக்காக்கு வந்து இந்த saree ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினு சொன்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க அடுத்தது ஒரு 1300 ரேஞ்ச்ல தான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பிரைட் ரெட் அதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி ப்ளூ கிடையாது ஒரு மாதிரி pink காம்போ இதுவுமே வந்து ரொம்ப கிராண்டா இருக்கு சோ இது மாதிரி full work கொடுத்திருக்கிறது தான் 1300 ரேஞ்ச்ல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா full golden zari work கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இதுலயும் பல்லு பாத்தீங்கன்னா அந்த ராயல் ப்ளூ கலர்ல தான் இருக்கு இதுமே ராபின் ப்ளூ கலர்ல தான் இருக்கு இதுமே வந்து நான் சொன்ன மாதிரி பிரைட் கலர்ஸ் பிடிக்கும் இல்ல ஏதாவது ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்க Dress பார்க்கறீங்க அப்படினா இது மாதிரி பிரெஃபர் பண்றது பெட்டர் அப்படி நினைக்கிறேன் அடுத்து 2000 ரேஞ்ச்ல ஒரு saree இருக்கு இது வந்து ஒரு மாதிரி அந்த ராணி pink and ஒரு pink comboல இருக்கு இதுலயே வந்து பாடி ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த டிசைன் கொடுத்திருக்காங்க சோ இதுமே வந்து கிராண்டா தான் இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த பாடி ஃபுல்லாவே வர்க் இருந்துச்சுனா உங்களுக்கு அந்த மாதிரி பிரைஸ் போட்டுருக்காங்க மத்தபடி எல்லாமே வந்து 850 890 அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் இருக்கு சோ பல்லு வந்து உங்களுக்கு இது மாதிரி வரும் Okay, அடுத்து இந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு டிசைன், பேசிக்கான ஒரு கலர் காம்போ அப்படினு சொல்லுவேன். பட் இந்த கலர் காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி பிங்க் ஷேட் தான் இது, பட் பெர்ஃபெக்ட் பிங்க் கிடையாது. பிங்க் அண்ட் ரெட் ஷேட் சேர்ந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி. அண்ட் black கலர் border. எனக்கு என்னமோ black இருந்தாலே எனக்கு பிடிக்குதோ. இல்ல கரெக்ட். black border இருந்தாலே எனக்கு நீ பாரு நான் பார்த்தேன். எனக்கு வந்து black border இருந்தாலே பிடிக்குது. And எத்தனை பேர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை பேக்ரவுண்டில் நம்ம ஷேடோ செய்கிற சேட்டையை கவனிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையாக சொல்லுங்கள், நான் உங்களை கவனிக்கலாக்கா ஷேடோவை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். நானும் வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஷோ ஸ்டீலராக அவன் ஆகணும்னு நினச்சிட்டு அவன் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் பின்னாடி. ஓகே, ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீரியஸாகவே எனக்கு இந்த மாதிரி பிளாக் பார்டர் இருந்துச்சுன்னா அந்த கலர் ஏதோ ரொம்ப நல்ல காம்பினேஷன் மாதிரி எனக்கு தோணுது. இந்த கலருமே வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லா ஸ்கின் டோனுக்கும் சூட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதோட பல்லு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் தான், பட் உங்களுக்கு பார்க்கும்போது டபுள் ஷேட் மாதிரி இருக்குது. அந்த பிளாக் அண்ட் பிங்க் சேர்ந்த மாதிரி. அண்ட் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கோல்டன் சரி ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். அடுத்தது நான் சொன்னேன் 2000 rupees வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்குன்னு. இந்த ஒரு சாரீ மட்டும் 2600. ஸோ இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லி, பட் இந்த ஒரு சாரீ மட்டும் தான் அந்த ரேஞ்சில் இருக்குது. இதுவுமே வந்து பயங்கர 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 கிராண்ட். இது வந்து அந்த மாம்பழ எல்லோ கலர் வித் அந்த ப்ளூ கலர் காம்போ. ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. கோல்டன் அண்ட் அந்த அதே ப்ளூ கலரில் உங்களுக்கு பாடி உள்ள ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் பல்லு பயங்கர கிராண்டாக இருக்குது. அம்மாடியும் ஷப்பா செம்ம சூப்பராக இருக்குல்ல. மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட் ரைட் அடுத்ததுக்கு. ஓகே, அப்போ இன்னும் ஒரே ஒரு சாரி காமிச்சிடுறேன். இந்த க்ரீன், இது வந்து க்ரீன் அண்ட் கிரே கலர் காம்போவில் இருக்குது. சில்வர் சாரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பல்லுவில் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான கலர். அண்ட் இதுவுமே வந்து சிம்பிளாலாம் இல்லை, டிசைன் ஃபுல்லாகவே டிசைன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பாடி ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஆனால் 850 rupees தான். ஸோ இதுவும் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு என்னமோ 850 ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதில் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 சாரீ நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு பர்டிகுலர் சாரீ இதில் வந்து எனக்கு செட் ஆகும், எனக்கு வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் நான் எப்படியோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் அனுப்ப போகிறேன். ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்தது ஒரு 6 to 7 சாரீஸ் தான் இருக்குது. இது வந்து 1200 ரெட் அண்ட் ப்ளூ காம்போ. இது வந்து 850 தான். இது வந்து நம்ம பேசிக்கான நம்ம ரெகுலர் சாரீ மாதிரி இருக்குது. ப்ளூ அண்ட் குட்டி பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கிட்டத்தட்ட அதே ப்ளூ இந்த ரோஸ் கோல்டு ஜரி ஒர்க் மாதிரி இருக்குது. இதுவும் 850 rupees தான். இது வந்து ஒரு பிங்க் அண்ட் ப்ளூ காம்போ 870 rupees. அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு அண்ட் ப்ளூ பாருங்கள். இது கொஞ்சம் பிரைட் கலர் தான், 870 rupees. இந்த பிரைட் கலர்ஸ் பிடிக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலர் பிடிக்கும். இந்த கலர் காம்போ வந்து நல்லாயிருக்கு. இது வந்து நான் அந்த ஒரு க்ரீன் சாரீ காமிச்சேன்ல பார்டரே இல்லாமல் அப்படின்னு ஒரு சாரீ, கிட்டத்தட்ட அந்த சாரீ தான் 850 rupees. அப்புறம் இந்த சாரியும் வந்து ஒரு பேசிக்கான மாடல் அப்படின்னு நான் சொல்லுவேன். 1200 rupees. ஆனால் கிராண்டான லுக் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு பெரிய விசேஷத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதோட ரெவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 850 rupeesக்கு கண்டிப்பாக நான் நிறைய சாரீஸ் வந்து ரொம்பவே ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா இருக்குது, கட்டும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். நிஜமாக அது பார்க்கும்போது அது 850 rupees சாரீ அப்படின்னு யாருமே வந்து கெஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் நிறைய சாரீஸ் இருக்குது. அண்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நான் உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் நம்பர்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி அண்ட் இன்னொன்று சொல்லணும், இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து க்ளோஸ் ஆனவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சாரீ எடுத்து கொடுக்குறது வழக்கம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாராலையுமே வந்து பட்டு சாரீ எடுத்து கொடுக்க முடியும் இல்லை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு கிராண்டான ஒரு சாரீ, ஒரு லுக் இருக்கிற சாரீ வந்து நமக்கு வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இளம்பிள்ளை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், அவங்க வந்து சாரீ மேனுஃபேக்சரிங் இடம். ஸோ அதனால் குவாலிட்டி பற்றி நீங்கள் வந்து கவலையப்பட வேண்டாம். அண்ட் இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் ஒரு 4-5 சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டார்டிங்ல காமிச்சது உங்களுக்கு அதுல எது ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோல, அதாவது அப்கமிங் ஃபங்க்ஷன்ஸ்ல நான் கண்டிப்பா இந்த சாரி கட்டியிருப்பேன். அதை நீங்க பாப்பீங்க. நான் அப்போ வந்து எப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.